ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. கிட்டத்தட்ட மணி 2 ஆகுது. ஃபஸ்ட்டு வீடியோவாக என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிகண்டன் விசஸ் மைனா டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ மைனா சொன்னாங்க, எங்கள் டீமில் எவ்வளோ இது ஏற்பட்டது தெரியுமா, இன்றைக்கி எத்தனை இடத்துல கோவப்பட்டுச்சு, எத்தனை இடத்துல கடுப்பானன்னு எனக்கே தெரியாது, ரியாக்ட் பண்ணாமல் நான் அந்த அளவுக்கு இருந்தேன். ஸோ இந்த கேமை ஃபுல் அண்ட் ஃபுல் கெடுத்து விட்டதுக்கு முக்கிய ரீசன் அசீம் தான். என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. அன்றைக்கி நைட்டு திருடலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்ததை மொத்தமாக அந்த ஷிவின் மேலே சண்டை, இது மேலே சண்டை, எல்லாத்தையும் சண்டை போடணும்னு கெடுக்கணும்னா மாதிரியே பண்ணான். அதுலேயும் ஷிவினை வேண்டிக்கிட்டே பார்க்காம பார்த்ததையும் இது பண்ணுறான், மாத்திரம் அவன் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. ஸோ எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க் நினமும் நல்லா போயிட்டு இருந்தது. பட் அசீம் பண்ண சில இதெல்லாம் என்னால் பேச முடியல, சில இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஸோ அது ஓவராகவே போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அசீம் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் அவர் பேசுகிறாரு, கேமுக்கு பண்ணுறாரு, சுவாரஸ்யம் வருது, இதெல்லாம் பண்ணுறாருன்றத ரைட்டு. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அசீம் இருக்க ட்ரீமில் என்றைக்காவது சண்டை வராமல் இருந்திருக்கா அப்படின்ற கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்லைன்ற பதில் உங்களுக்கே கிடைக்கும். சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சும் நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க. பட் அசீம் இருக்க டீமில் என்றைக்குமே பிரச்சனை வராமல் இருந்தது இல்லை, அது மாற்று கருத்தை இல்லை. ஏன்னா அசீம் வந்து ஒரு கருத்தை சொல்லுவார், அந்த கருத்தை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அசீம் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் அதை மற்றவங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்கும் அக்செப்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் பேசினது அசீம் வந்து தப்பு தான். ஸோ அதை தான் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் இந்த இதெல்லாம் பண்ணதே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அவன் அன்றைக்கி போயிட்டு அந்த உள்ள எழுப்பலாம் காலெலாம் அந்த கல்லாம் திருட்டு போயிருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஸோ எல்லா ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணது அசீம் தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலில் திருட்டி எப்படியோ நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் போகலான்னு பார்த்தேன். பட் என்ன ஆயிடுச்சு, ரக்ஷிதா எடுத்துட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ரக்ஷிதாவோட திறமை தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரக்ஷிதாவோட பர்சனல் இஷ்யூ எதனா பேசினியா அப்படின்ற மாதிரி மணி கேட்கும்போது, இல்லை அவள் என்ன பண்ணா, அவளுக்கு எங்கே என்ன இருக்குது, வீட்டில் யார் வந்தாங்க, இதெல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் பர்சனல்லாம் எடுக்க விரும்பலை. பட் என்னெல்லாம் நடந்தது பர்சனல்லாம் தெரிஞ்சால் நிறைய விஷயங்கள் எனக்கு பேச தெரியும், நான் அதெல்லாம் பேச வேணாம் அந்த டாஸ்கில் அப்படின்றத நான் இந்த வீட்டுக்குள்ளே நடந்தது வச்சு தான் பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. பட் ஓகே, ஆனால் அசீமால அவங்க அந்த டீமில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது, அவளை கடுப்பான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கேட்கும்போது சரி ஓகே விடுங்க, அவங்க கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன்லாம் இருக்கலாம், அதை வந்து மணிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணும்போது கரெக்டு தான் இல்லை. நம்மளும் இந்த மாதிரி இடத்துல இது வந்திருக்கணும், அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும், ரியாக்ட் பண்ணலை. பட் அவங்களுக்குள்ளே இருக்க வேதனைகளை சொல்லி முடிச்சிட்டாங்கன்றதான் நான் சொல்லுவேன். பட் அதில் நியாயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.